வெந்து தனிந்தது காடு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனதுலேருந்து ரெண்டு விஷயங்கள் தான் இப்போ சோஷியல் மீடியாஸில் அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஒன்று, ஸ்டோரியவே சேஞ்ச் பண்ணி தான் இந்த டைட்டிலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா. ரெண்டாவது, சிம்புவோடைய பாடி லுக். இந்த ரெண்டு விஷயங்கள் பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். கௌதம் மேனனோட முந்தைய படங்கள் மாதிரி இல்லாமல் ஒரு ரூரல் ஆக்ஷன் ட்ராமாவாக தான் வெந்து தனிந்தது காடு ரெடி ஆகுது. இந்த படத்தில் சிம்புவோட லுக் ரொம்ப எங்கே இருக்கிறதால அம்மாங்கிற கேரக்டர் இருப்பாங்க, அது ராதிகா தானம். மற்றபடி யார் ஹீரோயின்லாம் அப்கமிங் டேஸில் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. ரீசெண்டாக வெந்து தனிந்தது காடு படத்துடைய ப்ரொடியூசர் சொல்லியிருக்கிறது, அதிகப்படியான சண்டை காட்சிகள் வெந்து தனிந்தது காடு படத்தில் வரும்னும், அதுக்காக சிம்பு பயங்கரமாக ட்ரைனிங் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக சிலம்பரசன் 6 மாத காலமாக டயட்டில் இருந்து கிட்டத்தட்ட 15 கிலோ எடையை குறைச்சிருக்கிறாரு. சரி, இந்த படத்துடைய டைட்டில் கூறுவோம். பல பேருக்கு ஒரு டவுட்டு, இந்த படத்தோடைய ஸ்டோரியவே மாற்றிட்டாங்களாங்கிறது தான். பட் அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறது, ஆரம்பத்தில் இந்த ஸ்டோரிக்கு நதிகளிலே நீராடும் சூரியன்கிற டைட்டில் ஆப்டாக இருந்ததுனோ, இந்த டைட்டில் கௌதம் மேனன் டைரக்ஷனில் காக்க காக்க படத்தில் வர சாங்கில் வர ஒரு லைன் தான். பட் இந்த டைட்டில் விட பாரதியார் பாட்டில் வர வெந்து தனிந்தது காடுங்கிற லைன் இன்னும் ஆப்டாக இருந்ததால் அதையே டைட்டில் நாங்கள் மாற்றிட்டோம்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வெந்து தனிந்தது காடு முந்தைய படங்கள் மாதிரி இருக்காதுன்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் போதும், இந்த ஸ்டோரி எழுதினது ஜெயமோகன். இதெல்லாம் படத்தோடைய ப்ரொடியூசர் சொன்னது. பட் சினிமா சோர்ஸுடைய டாக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஜானரையே சேஞ்ச் பண்ணி ஜெயமோகனுடைய அக்னி குஞ்சுன்று கண்டன் ஸ்டோரியவே கதையை வச்சு பண்ணியிருக்காங்கன்னு பேசப்படுது. என்னுடைய ஒப்பீனியன், நதிகளிலே நீராடும் சூரியன் கதையுடைய ஸ்டோரியில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம்னு தான் நான் சொல்லுவேன். என்னுடைய இந்த ஒப்பீனியனுக்கான காரணம், நதிகளிலே நீராடும் சூரியனுக்கான டைட்டில் லுக்கை ரிலீஸ் பண்ணுறப்ப அங்கே ஜெயமோகன் கதை இருந்ததுன்னா ஜெயமோகனுங்கிற பேர் அங்கே கொடுத்துருக்கணும். பட் அதை கொடுக்கல, தாமரைங்கிறவங்களுடைய பேர் தான் இருந்தது. ஆனால் இப்போ ரிலீஸாக இருக்க வெந்து தனிந்தது காடுங்கிற டைட்டிலில் பாருங்கள், ஜெயமோகனுங்கிறவுடைய பேர் இருக்குது. இது வரைக்கும் கௌதம் மேனன் டைரக்ட் பண்ண படங்கள்லையே மின்னலே நீதானே என் பொன் வசந்த மூவிஸுடைய ஸ்டோரி அண்ட் ரைட்டிங்ஸில் கௌதம் மேனன் மட்டும் ஒர்க் பண்ணாமல் வேறொருத்தவங்களை வச்சு எழுதப்பட்ட கதை தான் அதெல்லாமே. ஃபைனலி இந்த படத்துடைய ஷூட்டிங் திருச்செந்தூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதாகவும் அடுத்தடுத்து சென்னை மற்றும் மும்பையில் ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் தெரிய வந்திருக்கு. இதேபோல் சினி வட்டாரங்கள் பற்றின நியூஸை தெரிஞ்சிக்க மறக்காமல் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.